ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி அனலைசர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் ஓடிஏ மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணுறோமோ அதே போல் ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டீம் அனலைஸ் பண்ணுறது தான் கரெக்ட். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் மேட்சில் பர்ஃபெக்டாக ஒரு டீமை கிரியேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த மூணு வீடியோஸ்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக் அடிச்சிருக்கலாம். ஏன்னா நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நடந்தது தான் சொல்லணும். நான் வந்து இந்த மேட்சுக்காக மூணு வீடியோஸ் மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருந்தேன், டேக் மோர் பவுலர்ஸ் ஃப்ரம் த செகண்ட் பவுலிங் டீம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது செகண்டாக எந்த டீம் பவுல் பண்ணுதோ அந்த டீமில் நிறையா பவுலர்ஸ் எடுத்து வைங்க, அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்து வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது அப்படியே நடந்தது. நீங்கள் வேணால் பாருங்கள், பும்ரா, ஷர்துல் தாகூர், நடராஜன் இவங்க மூணு பேருமே பக்காவாக விளையாண்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கான மேட்ச்சில் ரெண்டு ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் இருந்தாங்க. ஒன்று வந்து ஆஷ்டன் நாகர், அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா. இவங்க ரெண்டு பேருமே ட்ரீம் டீம்ல இருந்தாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரீம் டீம் பார்க்கலாம். ட்ரீம் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், செகண்டாக பவுல் பண்ணுற டீமில் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக எடுத்து வைங்க அப்படின்னு. அவங்க மட்டும்தான் அந்த கேட்டகரியில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பவுலிங் ஆவரேஜ் விசஸ் எக்கனாமி ரேட் கிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின் பவுலர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் ஆஸ்டின் நாகர் ரெண்டு பேருமே வந்து ட்ரீம் டீமில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜடேஜா தான் இன்றைக்கான கேப்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரேக் பவுலரான கிளென் மேக்ஸ்வெல் அவங்க டீமில் கண்டிப்பாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவர் விக்கெட் எடுக்கலனாலும் பேட்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணி கொடுத்துட்டாரு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக கிராண்ட் லீக்ல டாப் ரேங்கில் வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக்ல ஃபஸ்ட் பிளேஸ் வந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு 1 lakh கான்டெஸ்ட் இல்லைன்னா 50,000 கான்டெஸ்டில் நீங்கள் ஃபின்ச்சுக்கு கேப்டனாக போட்டிருந்தா கூட நீங்கள் டாப் 10ல வந்திருக்கலாம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டாக யார் பேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நடந்தது. நான் இது எல்லாமே வந்து ஸ்டாட்ஸை வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் நான் அப்லோட் பண்ண வீடியோஸை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் சொன்னது அப்படியே நடந்திருக்குன்னு. நீங்கள் கண்டினியூஸாக எல்லா மேட்ச்லையும் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாட்ஸை அனலைஸ் பண்ணி தான் டீம். வேறு எந்த சேனல் நீங்கள் வந்து போய் பார்த்தாலும் தெரியும் அவங்க இந்த ஸ்டாட்ஸ்லாம் யாருமே வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த பேசிஸில் வந்து உங்களுக்கு டீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் அவங்க ஒரு டீம் தராங்க அப்படின்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதுக்காக அவங்கள எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டாலே தெரியும் அவங்க வந்து ஸ்டாட்ஸை அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறாங்களா இல்லையான்னு. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவர் எதுக்காக செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஸ்டாட்ஸை வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் அவங்களெல்லாம் வந்து நான் வந்து ஸ்டாட்ஸை வச்சு தான் உங்களுக்கு சொன்னேன். அது நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வின் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் யோசிப்பாங்க 18% இருக்குது எப்படி உங்களை எடுத்திருப்பாங்க அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜடேஜா வந்து வெறும் 18% செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாகூரும் கம்மியான பர்சன்டேஜில் தான் இருந்தார். அவங்களாம் எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களாம் வந்து ஸ்டாட்ஸை வந்து வச்சு தான் வந்து எடுத்திருப்பாங்க. மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாட்ஸை அனலைஸ் பண்ணி தான் டீம் எடுக்கிறாங்க. யாருமே வந்து சேனலை பார்த்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் ஸ்டாட்ஸை அனலைஸ் பண்ணி டீம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நீங்கள் ஸ்டாட்ஸை வந்து தேடுறதான அவசியம் இல்லை. ஏன்னா நானே வந்து எல்லா ஸ்டாட்ஸ் ஒரு மேட்சுக்கான எல்லா ஸ்டாட்ஸும் வந்து உங்களுக்கு தரேன். இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், கண்டிப்பாக டெய்லியும் ஜெயிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிராண்ட் லீக் விளையாண்டால் மட்டும்தான் வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் ஸ்மால் லீக் விளையாண்டாலே போதும், டெய்லியும் ப்ராஃபிட் பார்க்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேட்சுக்கு வெறுமனே மூணு டீம் கிரியேட் பண்ணுங்கள் என்னுடைய ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு டீமுமே பார்த்தீங்கன்னா 3-member லீக்கில் இறங்குங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்தால் மாத்திரம் நீங்கள் 4-member லீக் இறங்கினா போதும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3-member லீக் தான். அந்த 3-member லீக்கில் அந்த மூணு டீமையும் இறக்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெய்லியும் ப்ராஃபிட் தான். இந்த ஃபார்முலா தான் நான் லாஸ்ட் 6 months ஃபாலோ பண்ணிட்டு வரேன்.
யூடியூப் வீடியோஸில் நான் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக சின்ன சின்ன ஸ்டாட்ஸ்லாம் வந்து நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அங்கேயும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸில் நிறைய விக்கெட் விழுந்திருக்கு. ஃபாஸ்ட் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காங்க. இது நான் ப்ரிவியூ வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதுக்கான ப்ரூஃப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த மேட்சுக்கான ப்ரூஃப் இது தான். இதே மாதிரி நீங்கள் ஸ்டாட்ஸை அனலைஸ் பண்ணி நீங்கள் டீம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக் ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் சொன்னது போக சின்ன சின்ன ஸ்டாட்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா விராட் கோலி வர்சஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ், அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக விராட் கோலி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு, இந்த மாதிரி ஸ்டாட்ஸ்லாம் வேறு எந்த யூடியூப் சேனலையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த ஸ்டாட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராண்ட் லீக் ஜெயிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கிராஃப் பாருங்கள். நான் ப்ரிவியூ வீடியோலேயே சொல்லியிருந்தேன், பவுலிங் ஆவரேஜ் வர்சஸ் எக்கனாமி ரேட் கிராஃப் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் டீமுக்கான பவுலர்ஸை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் எக்ஸ்க்ளூசிவாக பவுலிங் ஆவரேஜ்னால் என்ன, எக்கனாமி ரேட்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட்னா என்ன அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு மேட்சுக்கான ப்ரிவியூவும் பாருங்கள். அப்போ தான் ஒரு பர்ஃபெக்டான டீமை உருவாக்க முடியும், உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். ஃபைனலாக நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான், நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் போலவே நாமளும் ஒரு ஃபேண்டசி கிரிக்கெட்டில் டாமினேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் மற்றவங்க மாதிரி நான் டீம் கொடுக்காமல் உங்களுக்கு டீம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். எந்த ஒரு சேனலும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பவுலிங் ஆவரேஜ் பவுலிங் ஸ்ட்ரைக்கெட் வச்சு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், ஷார்ட் லீக் ஆகட்டும் சரி கிராண்ட் லீக் ஆகட்டும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ஃபேண்டசி அனலைசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் T20 மேட்சோட ப்ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். எக்ஸ்க்ளூசிவாக ஃபுல் டீட்டெயிலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.